பாசிசத்திற்கு எதிராக காவிகளுக்கு எதிராக களமாட வேண்டிய அவசியத்தை முன்வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுவதாக முனைவர் சுந்தரவள்ளி பேச்சு. டிசம்பர் 6 பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்ட நாளை முன்னிட்டு கோவை குனியமுத்தூர் பகுதியில் உள்ள வஹாப் பெட்ரோல் பங்க் அருகே ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. டிசம்பர் 6 அயோத்தியில் பாபர் மசூதி இடிப்பு தினத்தை முன்னிட்டு ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கோவை குனியமுத்தூர் வஹாப் பெட்ரோல் பங்க் முன்பாக வழிபாட்டு உரிமை பாதுகாப்புக்கான பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தை இவ்வமைப்பின் மாவட்ட தலைவர் ஃபெரோஸ்கான் தலைமை தாங்கினார். மாவட்ட செயலாளர் ஷாகுல் அமீத் வரவேற்புரை நிகழ்த்தினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருப்பூர் மாவட்ட தலைவர் பஷீர், ஈரோடு மாவட்ட தலைவர் ஜாபர் அலி, சேலம் மாவட்ட தலைவர் நிஷார், நாமக்கல் மாவட்ட தலைவர் பாஷா என பலரும் முன்னிலை வகித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் ஒரு பகுதியாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய முனைவர் சுந்தரவள்ளி கூறும்போது, டிசம்பர் 6 பாபர் மசூதி இடிப்பு தின நினைவை கொண்டாடும் இந்த நாள்தான் அண்ணல் அம்பேத்கரின் நினைவு தினமும் கூட. பாசிசத்திற்கு எதிராக களமாடிய இரண்டு தரப்பு, ஒன்று பட்டியலின மக்களின் தலைவராக இருந்த அண்ணல் அம்பேத்கரின் நினைவு நாளை ஒன்றுமில்லாமல் காலி செய்வது, இரண்டாவது நிலத்திற்காக நீண்ட நெடிய பழமை வாய்ந்த 400 ஆண்டு கால பழமையை காலி செய்வது. இந்த இரண்டு திட்டத்தையும் திட்டமிட்டு அமல்படுத்தி வருகின்றது. காவி கும்பல் நீதிமன்றத்தை கையில் வைத்துக்கொண்டு, சட்டத்தை கையில் வைத்துக்கொண்டு இந்த செயலை தொடர்ந்து செயல்படுத்தி வருகின்றனர். இந்திய சமூகம் அரசியல் சாசனத்தை காக்க வேண்டிய நிலைக்கு நாம் தள்ளப்பட்டுள்ளோம். அரசியல் சாசன சட்டத்தின் கீழ் இந்திய மக்களை அனைத்து மதம் சார்ந்த ஒன்று திரட்டி பாசிசத்திற்கு எதிராக காவிகளுக்கு எதிராக களமாட வேண்டிய அவசியத்தை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருவதாக தெரிவித்தார். டிசம்பர் 6 பாபர் மசூதி இடிப்பு நாள் அப்படின்னு நம்ம வைக்கிறோம். இன்றைக்குதான் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு நாளும் கூட. பாசிசத்திற்கு எதிராக களமாடக்கூடிய இரண்டு தரப்பு, ஒன்று பட்டியலின மக்கள், அவர்களுடைய தலைவராக, சாமானியர்களுடைய தலைவர்களாக, குரலட்டவர்களுடைய தலைவர்களாக இருந்த அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நினைவு நாளை ஒன்றில்லாமல் காலி பண்ணணும். ரெண்டாவது, நிலத்திற்காக நீண்ட நெடிய போராட்டத்தை செய்திருந்த இஸ்லாமியர்களுடைய அந்த 400 ஆண்டுகால பழமையான அந்த மசூதியை காலி செய்வது. இந்த ரெண்டையும் மிக திட்டமிட்டு அரங்கேற்றி ஒரு மிகப்பெரிய வரலாற்று புரட்டை செய்திருக்கிறது காவி கும்பல். இன்றைக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, சட்டத்தை கையில் வைத்து கொண்டு, நீதிமன்றங்களை கையில் வைத்து கொண்டு, அனைத்து நிர்வாகங்களையும் கையில் வைத்து கொண்டு, இங்கே இருக்கிற அத்தனையும் சீர்குலைக்கிற வேலையில் அவங்க ஈடுபட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு இந்திய சமூகம், இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள், இங்கே இருக்கிற கட்சிகள், சமூக நீதியை பேசுகிற அத்தனை பேரும் இன்றைக்கு அரசியல் சாசன சட்டத்தை காப்பாற்றக்கூடிய, காப்பாற்ற வேண்டிய ஒரு இடத்துல நிறுத்தப்பட்டிருக்கோம். ஸோ அரசியல் சாசன சட்டத்தின் மூலமாக இந்தியாவை, இந்திய மக்களை, ஜனநாயகத்தை, அனைத்து மதம் சார்ந்த நம்பிக்கை இருக்கிற மக்களை எல்லாரையும் ஒன்று திரட்டி பாசிசத்திற்கு எதிராக, காவிகளுக்கு எதிராக களமிறக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அமெரிக்க நாடாளுமன்றத்தில் RSS பயங்கரவாத கும்பல் என்று அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அமெரிக்க அதிபருக்கு ஜினோசைட் வாட்ச் என்கிற ஒரு அமைப்பினுடைய தலைவர், இந்தியாவிலே மிகப்பெரிய இன அழிப்பு நடக்க போகிறது, இஸ்லாமியர்கள் மீது RSS கட்டவிழ்த்து விட போகிறாரு, வெளிப்படையான கடிதத்தை அமெரிக்க அரசு கொடுத்துருக்கிறாங்க. இந்தியா உள்ள உலகம் முழுவதும் இந்தியாவை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. ஃபாசிசம் தலைவிரித்து ஆளுகிறது, சட்டம் அதற்கு துணை நிற்கிறது, சாமானிய மக்கள் கதறி கொண்டு வெளியே நிற்கிறார்கள். எனவே ஊடகங்கள் உங்களுடைய மௌனத்தை கலைத்து, ஊடகங்கள் மக்கள் பக்கத்தில் நின்று அறத்திற்கான ஒரு போராட்டத்தை எங்களோடு நீங்கள் நின்று நடத்துவீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு தான் இந்த இடத்துல உங்களோட உரையாடணும். நன்றி.